வணக்கம். ECIL அப்படின்னா எலக்ட்ரானிக்ஸ் கார்பரேஷன் ஆஃப் இந்தியா லிமிடெட் அப்படின்னு சொல்லுவோம். டிபார்ட்மெண்ட் ஆஃப் அட்டாமிக் எனர்ஜி கீழே இயங்கப்படக்கூடிய ஒன்று, கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா கீழே தான். இது ஒரு பப்ளிக் செக்டர் என்டர்பிரைசஸ் தான். இதில் சில வேகன்சிஸ் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க, கான்ட்ராக்ட் பேசிஸில் ரெக்ரூட் பண்ண போகிறாங்க. கான்ட்ராக்ட் பீரியட் 2 வருஷம் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. மேலும் அவங்களுக்கு தேவைப்பட்டால் எக்ஸ்டெண்ட் பண்ணிப்போம் கான்ட்ராக்ட் பீரியடை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. என்னென்ன வேகன்சி அப்படின்னு பார்க்கலாம். டெக்னிக்கல் ஆஃபீஸர் ஆன் கான்ட்ராக்ட் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டகரி 1, கேட்டகரி 2, கேட்டகரி 3 சொல்லிட்டு 3 வேகன்சி ரிலீஸ் பண்ணப்பட்டிருக்கு. இதற்கான ஜாப் லொக்கேஷன் எங்கே அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மும்பை, தாராபூர், கைகா, ஹைதராபாத், லக்னோ அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்பர் ஏஜ் லிமிட் 30 சொல்லப்பட்டிருக்கு. உங்களுடைய மாத ஊதியம் 23,000 இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. என்னென்ன கேட்டகரி வைஸ் பார்த்தீங்கன்னா வேகன்சி எவ்வளோ இருக்குது அப்படிங்கிறது இப்போ நீங்கள் தெரியல பார்த்துக்க முடியும்னு நினைக்கிறேன். அடுத்து சயின்டிஃபிக் அசிஸ்டன்ட் ஏ ஆன் கான்ட்ராக்ட் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டகரி 1, கேட்டகரி 2 ரெண்டு வேகன்சி ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அதே போல் டெக்னிக்கல் அசிஸ்டன்ட் அப்படின்னா சயின்டிஃபிக் அசிஸ்டன்ட் ஆன் கான்ட்ராக்ட் அப்படிங்கிற வேகன்சியும் இருக்குது. இதற்கான ஜாப் லொக்கேஷன் எங்கே அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மும்பை, தாராபூர், கைகா, கௌரி பிடனூர் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. இதற்கான அப்பர் ஏஜ் லிமிட் 25 அப்படின்னு சொல்லியிருக்காங்க. உங்களுடைய மாத ஊதியம் அப்ராக்சிமேட்டாக 20,000 இருக்கும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. அடுத்து ஜூனியர் ஆர்டிசன் அப்படிங்கிற இந்த வேகன்சிக்கு பார்த்தீங்கன்னா, இதுவும் கான்ட்ராக்ட் பேசிஸில் தான். மொத்தமாக எவ்வளவு வேகன்சி அப்படிங்கிறது நீங்கள் இப்போ திரையில் பார்க்க முடியும். வகுப்பு வாரியாக எவ்வளவு அப்படிங்கிறதையும் பிராக்கெட்டில் கொடுத்துருக்காங்க. இதனுடைய லொக்கேஷன் எங்கெங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மும்பை, தாராபூர், காக்ரப்பர், கல்பாக்கம், கூடங்குளம், கோட்டா அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கல்பாக்கம், கூடங்குளம் மட்டும் நம்ம ஊரில் இருக்கக்கூடியது. ஸோ இதற்காக எல்லாருமே விண்ணப்பிக்கலாம். ஆல் ஓவர் இந்தியாவில் இருக்கக்கூடிய மக்கள் எல்லாருமே விண்ணப்பிக்கலாம். 25 வரைக்கும் இருக்கக்கூடிய நபர்கள் தகுதியுடையவர்கள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. உங்களுடைய மாத ஊதியம் தோராயமாக 18,000 இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதற்கான தகுதி என்ன, எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன் என்ன, எக்ஸ்பீரியன்ஸ் எவ்வளோ வேணும் அப்படிங்கிற விஷயங்கள் எல்லாத்தையுமே பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் டெக்னிக்கல் ஆஃபீஸர் ஆன் கான்ட்ராக்ட் கேட்டகரி 1 ஃபர்ஸ்ட் கிளாஸ் இன்ஜினியரிங் டிகிரி வேணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எது இதில் அப்படின்னா, இசியில் இருந்தால் விண்ணப்பிக்கலாம். ட்ரிபிள் இ அப்படின்னா இஎன்ஐ, அப்படின்னா கம்ப்யூட்டர் சயின்ஸ், அப்படின்னா ஐடியில் முடிச்சிருந்து 60% மதிப்பெண்ணோட இருந்தால் விண்ணப்பிக்கலாம். 1 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் கேட்டிருக்காங்க. என்னென்ன ஃபீல்டு அப்படின்னா, மெயின்டெனன்ஸ், டெஸ்டிங் ஆஃப் கம்ப்யூட்டர் ஹார்ட்வேர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்படி இல்லைனா லினக்ஸ், நெட்ஒர்க்கிங், விண்டோஸ் ஓஎஸ் இந்த மாதிரி ஃபீல்டு எல்லாத்துலேயுமே இருக்கணும். அப்படி இல்லைனான்னு கிடையாது, இந்த மாதிரி ஃபீல்டு எல்லாத்துலேயுமே இருந்தால் நீங்கள் விண்ணப்பிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து டெக்னிக்கல் ஆஃபீஸர் ஆன் கான்ட்ராக்ட் கேட்டகரி 2 வேகன்சி, ஃபர்ஸ்ட் கிளாஸ் இன்ஜினியரிங் டிகிரி முடிச்சிருக்கணும். எதில் அப்படின்னா எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் டெலிகம்யூனிகேஷனில் முடிச்சிருந்து 60% மதிப்பெண்ணோட 1 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து கம்ப்யூட்டர் ஹார்ட்வேர், லினக்ஸ், விண்டோஸ் ஓஎஸ், நெட்ஒர்க்கிங் அண்ட் பேசிக் நாலேஜ் ஆன் எலக்ட்ரிக்கல் சிஸ்டம்ஸில் இருந்தால் விண்ணப்பிக்கலாம். அடுத்து 3வது வேகன்சி டெக்னிக்கல் ஆஃபீஸர் ஆன் கான்ட்ராக்ட் கேட்டகரி 3, இதுவும் அதே தான், ஃபர்ஸ்ட் கிளாஸ் இன்ஜினியரிங் டிகிரி முடிச்சிருக்கணும். எதில் அப்படின்னா இசியில் முடிச்சிருந்தால் விண்ணப்பிக்கலாம். 60% மதிப்பெண்ணோட 1 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தால் விண்ணப்பிக்கலாம். என்னென்ன ஃபீல்டு எக்ஸ்பீரியன்ஸ் கேட்டிருக்காங்க அப்படின்னா, கம்யூனிகேஷன் சிஸ்டம்ஸில் இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. விசாட் அப்படின்னா ரேடியோ ஃப்ரீக்வன்சி, பேசிக் கான்செப்ட்ஸ் இன் நெட்ஒர்க்கிங், எக்ஸ்போசரான ஆப்ரேட்டிங் சிஸ்டம்ஸ் லைக் லினக்ஸ் இந்த மாதிரி எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தால் விண்ணப்பிக்கலாம் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. அடுத்து 4வது வேகன்சி சயின்டிஃபிக் அசிஸ்டன்ட் ஏ ஆன் கான்ட்ராக்ட் கேட்டகரி 1, இதற்கு நீங்கள் டிப்ளமோ வந்து இசிஇ, ட்ரிபிள் இ, எலக்ட்ரானிக்ஸ், இஎன்ஐ, இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி எல்லாம் முடிச்சிருந்தால் விண்ணப்பிக்கலாம். ட்ரிபிள் இ கிடையாது மக்களே, ட்ரிபிள் இ இல்லை, 60% மதிப்பெண்ணோட இருந்தால் விண்ணப்பிக்கலாம் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. 1 இயர் போஸ்ட் குவாலிஃபிகேஷன் எக்ஸ்பீரியன்ஸும் கேட்கப்பட்டிருக்கு. கம்ப்யூட்டர் ஹார்ட்வேர், லினக்ஸ், விண்டோஸ் ஓஎஸ், நெட்ஒர்க்கிங் இந்த மாதிரி ஃபீல்டில் இருந்தால் விண்ணப்பிக்கலாம். அடுத்து சயின்டிஃபிக் அசிஸ்டன்ட் ஆன் கான்ட்ராக்ட் கேட்டகரி 2, டிப்ளமோ வந்து இசிஇ அப்படின்னா ட்ரிபிள் இ அப்படின்னா இஎன்ஐயில் முடிச்சிருந்தால் விண்ணப்பிக்கலாம். 60% மதிப்பெண்ணோட 1 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸும் கேட்கப்பட்டிருக்கு. டெஸ்டிங் அண்ட் மெயின்டெனன்ஸ் ஆஃப் எலக்ட்ரானிக்ஸ், இன்ஸ்ட்ருமெண்டேஷன் சிஸ்டம், கம்யூனிகேஷன் கேஜெட்ஸ், கம்ப்யூட்டர்ஸ் இந்த மாதிரி ஃபீல்டெல்லாம் எக்ஸ்பீரியன்ஸ் கேட்கப்பட்டிருக்கு. இதில் இருந்தால் விண்ணப்பிக்கலாம். அடுத்து 6வது வேகன்சி டெக்னிக்கல் அசிஸ்டன்ட் சயின்டிஃபிக் அசிஸ்டன்ட் அப்படின்னு சொல்லலாம். இதை இதுக்கு வந்து டிப்ளமோ வந்து இசிஇயில் அப்படின்னா ட்ரிபிள் இல அப்படின்னா இஎன்ஐயில் அப்படி இல்லைனா கம்ப்யூட்டர் சயின்ஸில் முடிச்சிருந்து 60% மதிப்பெண்ணோட இருந்தால் விண்ணப்பிக்கலாம். இதற்கு எக்ஸ்பீரியன்ஸ் எதுவுமே கேட்கல. இந்த குவாலிஃபிகேஷன் இல்லை அப்படின்னா பிஎஸ்சி வந்து மேக்ஸ் அப்படின்னா ஃபிசிக்ஸ் அப்படின்னா கம்ப்யூட்டர் அப்படின்னா எலக்ட்ரானிக்ஸில் முடிச்சிருந்து 60% மதிப்பெண்ணோட இருந்தாலும் விண்ணப்பிக்கலாம். கம்யூனிகேஷன் வந்து இங்கிலீஷ் அப்படி இல்லைனா ஹிந்தியில் நல்லா பேச தெரிஞ்சிருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நீங்கள் வந்து ஆப்ரேஷன் அண்ட் மெயின்டெனன்ஸ் ஆஃப் கம்ப்யூட்டரில் ஒர்க் பண்ணுறதுக்கு தயாராக இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஷிஃப்ட் பேசிஸில் ஒர்க் பண்ணுறதுக்கு தயாராக இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து 7வது வேகன்சி ஜூனியர் ஆர்டிஷன், இதுவும் கான்ட்ராக்ட் பேசிஸில், ஐடிஐ 2 வருஷம் முடிச்சிருக்கணும். எதில் அப்படின்னா எலக்ட்ரானிக்ஸ், கம்ப்யூட்டர்ஸ் அப்படின்னா இன்ஸ்ட்ருமெண்டேஷன் அப்படி இல்லைனா ரேடியோ அண்ட் டிவி இந்த மாதிரி ஐடிஐ முடிச்சிருந்தாலும் விண்ணப்பிக்கலாம். 1 வருஷம் போஸ்ட் குவாலிஃபிகேஷன் எக்ஸ்பீரியன்ஸ் கேட்டிருக்காங்க. என்ன ஃபீல்டு அப்படின்னா டெஸ்டிங் அண்ட் மெயின்டெனன்ஸ் ஆஃப் எலக்ட்ரானிக்ஸ், இன்ஸ்ட்ருமெண்டேஷன் சிஸ்டம்ஸ், கம்யூனிகேஷன் கேஜெட்ஸ், கம்ப்யூட்டர்ஸ் இந்த மாதிரி ஃபீல்டில் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தால் விண்ணப்பிக்கலாம் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. எப்படி செலக்ட் பண்ணப்படுவீர்கள் அப்படின்னா, ஃபஸ்ட்டு 3 வேகன்சி இருக்கு இல்லையா, அந்த 3 வேகன்சிக்கும் உங்களுடைய மதிப்பெண், உங்களுடைய எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் நீங்கள் எடுத்துருக்கக்கூடிய மதிப்பெண்ணை வச்சு 1:5 ரேஷியோவில் எடுப்போம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க.
ஷார்ட் லிஸ்ட் பண்ணப்பட்டு அதன் பிறகு விர்ச்சுவல் இன்டர்வியூ கண்டக்ட் பண்ணப்படும். அதில் உங்களுடைய பர்ஃபார்மன்ஸை வச்சு உங்களை இன்டேக் பண்ணிப்போம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து 4, 5, 6, 7 இந்த வேகன்சிக்கெல்லாம் அதே போல தான், எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷனில் உங்களுடைய மதிப்பெண்ணை வச்சு 1:5 ரேஷியோவில் செலக்ட் பண்ணி இன்டர்வியூ, இதுக்கு வந்து இன்டர்வியூ கிடையாது, இதற்கு முன்பு பார்த்ததுக்கு இன்டர்வியூ இருக்குது, இதுக்கு இன்டர்வியூ கிடையாது, இதில் எக்ஸ்பீரியன்ஸும் டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷனையும் வச்சு உங்களை செலக்ட் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. டேட் ஆஃப் இன்டர்வியூ அண்ட் தென் டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷனை பற்றின விஷயங்கள் உங்களுக்கு மெயில் மூலியமாக இன்டிமேட் பண்ணப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ரிசர்வேஷன் அண்ட் ரிலாக்ஸேஷன் வந்து கவர்மெண்ட் ரூல்ஸ் படி கண்டக்ட் பண்ணப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எஸ்சி எஸ்டி கேட்டகரிக்கு 50% எடுத்திருந்தால் போதும், மற்ற கேட்டகரி மாணவர்கள் தான் 60% பெற்றிருக்க வேண்டும் அப்படிங்கிறதும் தெரிவிக்கப்பட்டிருக்கு. ஏஜ் ரிலாக்ஸேஷன் 5 இயர்ஸ் சொல்லியிருக்காங்க எஸ்சி எஸ்டி மக்களுக்கு, ஓபிசி மக்களுக்கு 3 வருஷமும், பிடபிள்யூடி கேண்டிடேட்ஸ்க்கு 10 வருஷமும் சொல்லப்பட்டிருக்கு. அதே போல் ஜம்மு அண்ட் காஷ்மீர் மக்களுக்கு 5 வருஷம் ரிலாக்ஸேஷன், ஏஜ் ரிலாக்ஸேஷன் சொல்லப்பட்டிருக்கு. இதற்கு எப்படி விண்ணப்பிக்கலாம் அப்படின்னா, ஆன்லைனில் இப்போ திரையில் இருக்கக்கூடிய இந்த வெப்சைட் மூலியமாக விண்ணப்பிச்சுக்கலாம். ஆன்லைன் அப்ளிகேஷன் கடைசியாக விண்ணப்பிப்பதற்கு எப்போ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 18/8/2020 மதியம் 2 மணிக்குள்ளே நீங்கள் விண்ணப்பிக்கணும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் அண்ட் இன்டர்வியூ பற்றின விஷயங்கள் எல்லாமே வந்து இந்த வெப்சைட்டில் டிசைட் பண்ணி சொல்லுவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதை பற்றின விவரங்கள் எல்லாமே இந்த வெப்சைட்டில் ரெகுலராக அப்டேட் பண்ணுவாங்க. நீங்கள் அதை செக் பண்ணிகிட்டே இருங்க, அடிக்கடி செக் பண்ணால் தான் உங்களுக்கான இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு வந்து சேரும். ஸோ மக்களை இந்த PDF ஃபைலில் நம்மளுடைய டெலிகிராம் குரூப்பில் போட்டு வச்சிருக்கேன், அதன் மூலியமாக எப்படி விண்ணப்பிக்கலாம் அப்படிங்கிற தெளிவான விஷயங்கள் எல்லாத்தையுமே படித்து பார்த்துட்டு அதன் பிறகு விண்ணப்பிங்க. மீண்டும் அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் புவரசன். நன்றி, வணக்கம். மாற்றம் ஒன்றே மாறாது, கண்டிப்பாக உங்களுக்கான பணி இந்த துறையில் காத்திருக்கு அப்படிங்கிற நம்பிக்கையில் விண்ணப்பிங்க.